தலைப்பு தேவன் அர்க்கின வாழ்வு. தேவன் அர்க்கின வாழ்வு. சங்கீதம் 73:1-28, அந்த முழு சங்கீதத்தையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த சங்கீதத்தை எழுதினது ஆசாப், ஆசாஃபின் சங்கீதம் என்று பார்ப்போம். இந்த ஆசா பெயர்ல 12 சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. 73 சங்கீதத்திலிருந்து 83 சங்கீதம் மட்டுமாக 11 சங்கீதங்களும், 50 சங்கீதமும் ஆசாபின் சங்கீதம் என்று குறிக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, நம்ம அநேகர் எல்லா சங்கீதங்களும் தாவீது எழுதின சங்கீதங்கள் என்று நினைப்போம். இந்த சங்கீதங்களிலே அநேகர் எழுதியிருக்கிறார்கள். ஆசாப் எழுதின சங்கீதங்கள் 12 சங்கீதங்கள். இந்த ஆசாப் யார் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், வேதத்தில் தியானித்து பார்த்தால், அவன் ஒரு லேவியன். ஆக ஆராதனை தலைவனாலே, ராக தலைவனாலே, லேவியர்களுடைய தலைவர்களாலே, ஆராதனை குழுவிலே மிக முக்கியமானவனாக நியமிக்கப்பட்டவன் இந்த ஆசா. இந்த ஆசாஃபோடு கூட ஏதாம், ஏமே என்பவர்களும் ஆராதனை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எழுதின சங்கீதமும் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த ஆசாப்புடைய தகப்பனாருடைய பெயர் பெர்கியா. எசேக்கியாவுடைய நாட்களில் இவனை ஒரு ஞான திருஷ்டிக்காரன், இவனை ஒரு தீர்க்கதரிசி என்று கூட அழைத்திருக்கிறார். ஆசாப்பை ஒரு தீர்க்கதரிசி என்று கூட அழைத்திருக்கிறார். ஆசாப் மாத்திரமல்ல, ஆசாப்பினுடைய பிள்ளைகளும் ஆராதனை குழுவில், கோயரில், தேவாலயத்தில் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை குழுவில் இருக்கிறார். 73 சங்கீதம் ஆசாப் எந்த நிலையில் எழுதினான், அதனுடைய பின்னணி என்ன என்று வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நம்ம எல்லாருடைய மனதில் உள்ள கேள்விகளும் அடங்கிய ஒரு சங்கீதமாக அது ஆசாப் எழுதினான் என்பதை விட நம் ஒவ்வொருவரும் எழுதினோம் என்று சொல்லலாம். நேற்று ஒரு சகோதரத்தில் சொன்னேன், உங்கள் சங்கீதத்தை தான் நாளைக்கு நான் பேச போகிறேன் என்று சொன்னேன். உங்கள் சங்கீதத்தை தான் நாளைக்கு நான் பேச போகிறேன், உங்கள் பாட்டை தான் நாளைக்கு நான் பேச போகிறேன் என்று சொன்னேன். நம்ம எல்லாருடைய பாட்டு இது. பிரியமானவர்கள், இந்த சங்கீதத்தை பல முறை நான் வாசித்து கடந்த வாரம் முழுவதும் பல முறை மீண்டும் மீண்டுமாக வாசித்து இந்த சங்கீதத்தை தேவனுடைய கிருபையினால், இறை அருளாலே 7 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். 7 உபக்குறிப்புகளாக, துணை குறிப்புகளாக பிரித்திருக்கிறேன். நீங்கள் அவைகளை எழுதி கொள்ளும்படியாக அதை ஒரு சின்ன பவர் பாயிண்ட்லேயும் போட்டிருக்கிறேன். அந்த குறிப்புகளை குறித்து கொள்ளுங்க. முதலாவது 1-2 வசனங்கள், மனக்குழப்பம் மறைந்தது, பெர்ப்ளெக்சிட்டி வேனிஷ்ட். தொடக்கத்திலே முடிவை சொல்லி ஆரம்பிக்கிறேன் எனக்கு இருந்த மனக்குழப்பம் தீர்ந்தது. பின்னால் என்ன மனக்குழப்பம், ஏன் அந்த மனக்குழப்பம், எப்படிப்பட்ட வேதனை என்பதெல்லாம் பின்னாலே சொல்லுகிறார். தொடக்கத்திலே சொல்லிவிட்டார், என்னுடைய மனக்குழப்பம் தீர்ந்தது. 2வது குறிப்பு 3 வசனத்திலிருந்து 14 வசனம் மட்டுமாக அவருக்கு இருந்த மனக்குழப்பம் என்ன என்று பார்க்கிறோம். 3 வசனத்திலிருந்து 14 வசனம் மட்டுமாக அவருக்கு இருந்த மனக்குழப்பம் என்ன. 15-16 வசனங்களில் 3வது குறிப்பு, 15-16 வசனங்களில் அந்த மனக்குழப்பத்தினுடைய உச்சம். 13-14 கூட கொஞ்சம் பார்க்குறோம். அந்த மனக்குழப்பத்தினுடைய உச்சத்தை பார்க்குறோம். 17-18 வசனங்களில் அதற்கு ஒரு தீர்வை தேடுகிறார், சொல்யூஷன் சார்ட். அதற்கு ஒரு தீர்வை தேடுகிறார். 5வது குறிப்பு 19-22 மட்டுமாக, அறியாதவன் அறிந்து கொள்கிறான். ஏன் என்ற கேள்விகள் இருந்தது. அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படியோ ஒரு சூழ்நிலையிலே அவர் அதை அறிந்து கொள்ளுகிறார்.
ஆறாவது குறிப்பு 23-26 மட்டுமாக அவருடைய நம்பிக்கை. என்ன குழப்பம் இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, இதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏழாவது இறுதி தீர்ப்பு. இந்த ஏழாவதை தொடர்ந்து முதல் பாயிண்ட், அவருடைய குழப்பம் எல்லாம் தீர்ந்து போன நிலை. ஏழாவதை தொடர்ந்து முதல் பாயிண்ட். ஆனால் அந்த சங்கீதத்தினுடைய வரிசையிலேயே முதல் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். முதல் பாயிண்ட் தான் சரியானபடி கடைசி பாயிண்ட். இறுதி தீர்ப்பு சொல்லி அவருடைய கலக்கங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்தது. அதிலிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். 1-2 வசனங்கள் வாசியுங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் தீர்ப்பு சொல்லிட்டார், எல்லா குழப்பமும் இப்போ தீர்ந்து போயிடுச்சு. இஸ்ரவேலருக்கு, அதுலேயும் குறிப்பாக எல்லா இஸ்ரவேலர் என்றல்ல, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அது உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, அதிலும் விசுவாசிக்கிற விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, உண்மையாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு, உண்மையாய் கர்த்தருக்காகவே ஊழியம் செய்ய வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவது வசனம், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும். அங்கே ஆனாலும் என்றல்ல, மூல மொழியில இருந்த போதிலும், என்ன பொறுத்த வரைக்கும், என் நிலைப்பாட்டில் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். என் நிலைப்பாட்டில், ஆஸ் ஃபார் மீ, என்னை பொறுத்த மட்டிலும், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஆல்மோஸ்ட் கான். பல சூழ்நிலைகள்லாம் பார்க்கிறாரு. இவர் ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, ஆராதனை வீரன், லேவியன், ஆசரிப்பு கூடாரத்தில், தேவாலயத்தில் இவருக்கு பணி இருக்கிறது. முன்னாள் நின்று பாடல்களை நடத்துகிறார், பாடல்களை எழுதி ஏற்றுகிறார். ஒரு காலத்தில் அவருக்கு ஒரு வெறுப்பு, எல்லாம் வேணும் என்று விட்டுறேன், ஒண்ணும் இல்லை, ஒன்றும் புரியலை, ஊழியத்தையே விட்டுடலாம்னு நினைச்சிருப்பார் போல, இந்த திருப்பணியே விட்டுடலாம், எதுக்கு நான் மாத்திரம் முன்னால் என்னென்ன கஷ்டப்படணும், வேண்டவரை அப்படின்னு ஏறத்தால் அவர் தீர்மானம் பண்ணிட்டார். ஆல்மோஸ்ட் கான் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா சற்றே தப்பிட்டு, காரணம் என்ன? ரெண்டாவது குறிப்புகளை போவோம். அவருடைய குழப்பத்துக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு முடிவை ஏறத்தால் அவர் எடுப்பதற்கு காரணம் என்ன? 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், காரணம் என்ன? And I could see the success. When I could see the prosperity of the wicked. துன்மார்க்கருடைய செழிப்பு என்றல்ல, அவங்களுக்கு கிடைக்கிற, அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்குது. ப்ராஸ்பர் அப்படிங்கிறது வந்து வாய்க்குது. அவங்களுக்கு காரியங்கள் வாய்க்கிறதை நான் பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காணும்போது, வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன், வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். பிரியமானவர்களே, ரொம்ப வீம்புக்காரராக இருக்கிறாங்க, அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குது, நல்ல சக்ஸஸாக இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஏறத்தால நமக்கு இந்த இதை வேண்டாம், விட்டுறலாமா அப்படிங்கிற நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. வாசியுங்கள், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. 4, மரண பரியந்தம். ஏதோ கொஞ்ச நாள் இது துன்மார்க்கமாக இருந்தால், 10, 20, 50, ஒரு 10 படுத்த படுக்கையாக கிடந்தா, கஷ்டப்பட்டான் அப்படின்னாலும் பரவாயில்ல, சாகிற வரைக்கும் நல்லா இருக்கிறான். மரண பரியந்தம் அவர்களுக்கு எடுக்கனில்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. அவருடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நமக்கு நின்னா உட்கார முடியல, உட்கார்ந்தா எழும்ப முடியல, தலை வலிக்குது, கழுத்து வலிக்குது,
இடுப்பு வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்குது, ஊர்ல உள்ள வியாதி எல்லாம் நம்மகிட்ட வருது. அவன் பலன் உறுதியா இருக்கு, நல்ல ஆளை பார்த்தா திடகாத்திரமா இருக்கிறான். இந்த வியாதி அவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவன் பலன் உறுதியா இருக்கிறது. நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷருக்கு வர்ற கஷ்டம் கூட அவனுக்கு இல்லைங்க. மனைவி வச்சு பிரச்சனை, கணவன் வச்சு பிரச்சனை, பிள்ளைகளை வச்சு பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமகா பிரச்சனை, பண பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, ஒரு பிரச்சனை அவனுக்கு இல்லை. பொதுவா மனுஷருக்கு இருக்கிற கஷ்டங்கள் கூட அவனுக்கு இல்லை. நம்ம ஊழிய ஒருத்தர் ஊழியத்துக்கு போயிட்டு வர்றான், அம்மனை ஓய் எங்கேயா போயிட்டு வர்ற இவ்வளவு நேரங்கிறான். ஊழியத்துக்கு போயிட்டு வரான், வீட்டுக்கு திரும்பி போறதுக்கே பயப்படுறான், என்ன சண்டை போடுவாளோ தெரியலையே, எப்படி ஆடுவாளோ தெரியலையே அப்படின்னு. அவன் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போதே நடுங்கிட்டு வரான். பிரியமானவர்கள், இவன் வரும்போது 11 மணி 12 மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு வரான், அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு சாத்துறதுக்கு இல்லை, கதவை திறக்கிறதுக்கு. வாங்கியா என்ன வச்சிருக்க? எல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. கருவாடு வச்சிருக்கேன், மீன் வச்சிருக்கேன், கறி வச்சிருக்கேன், கோழி வச்சிருக்கேன். ஆ ஐயே பையன் இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கூட்டிங்களாப்பா? நம்ம பையன் அப் டே என்னப்பா என்ன என்னையா? அவன் ஒரு கஷ்டம் இல்லை. அவன் மனைவி அப்படி பயப்படுற, பிள்ளைங்க அப்படி கீழ்படுறாங்க. இவன் வந்தாலே பக்கத்துக்கு வரட்டுக்காரன் எந்திரிச்சு நிற்கிறான். பண கஷ்டமே இல்லை, மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருக்கிறான். எப்படி செலவழிக்கன்னு தெரியல. பணத்தை வீட்டில் வைக்கிறதுக்கு பயந்து லாரியில் ஏற்றி லாரி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கு. வீட்டில் வச்சா தானே ரைடு, லாரியில் விட்டான். இன்னும் என்னடான்னு கேட்டா பணம் நடுக்கடல்ல கப்பல்ல இருக்குதுங்கிறான். நமக்கு 5 ரூபா பிள்ளைக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா 5 ரூபா எடுக்க முடியல. என்னத்த விசுவாசி, என்னத்த ஊழியக்கார, யோசிக்க தோணுது இல்ல. நரர்படும் வேதனை அவனுக்கு இல்லை. பொதுவாக மனிதர்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் கூட அவனுக்கு இல்லை. வாசியுங்கள். மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். மனுஷருக்கு வர சாதாரண கஷ்டம் கூட இல்லை. பார்க்கறான் அவன் குடிச்சிட்டு வரான், அடிக்கு பயந்தோ எதுக்கு பயந்தோ அவன் நடுங்கிறான். இவன் செபத்துக்கு போயிட்டு வரான், நடுங்கிக்கிட்டே வரான். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? அவன் குடிச்சிட்டு வரான், அவன் நடுங்கிறான். இவன் செபத்துக்கு போயிட்டு வரான், இவன் நடுங்கிக்கிட்டே வரான். பிரியமானவர்கள், முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னு கேட்டேன், ஏன்ப்பா இப்படி முட்டியிலேருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்க? இல்லை வீட்டில் போனால் நிற்கணும், அதுக்கு பழகிக்கிறேங்கிறான். அவன் நிலைமை அப்படி இருக்கு. பிரியமானவர்களே, மனுஷருக்கு வர்ற கஷ்டம் கூட அவனுக்கு வரலை. இந்த மனைவி நல்லா தேவ் இயேசு இயேசு இயேசுவேன்னு ஜெபிக்கிறான். அடி ஓத அங்கே ஒருத்தி சும்மா இஷ்டப்படி ஊர் சுற்றிக்கிட்டு வீணாக செலவழிச்சு டாம்பிகமாக செலவழிச்சுக்கிட்டு சினிமா அது இதுன்னு அலையிறா. அவள் புருஷன் பின்னாலே கூஜா தூக்கிட்டு போகிறான். ஐயோ யோசிக்கிறா. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே ஆண்டவரேங்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், ஒருத்தரை தப்பாக கூட பார்க்க மாட்டோம். நம்ம வீட்டுக்காரன் நம்மளை அடிக்கிறான். அவள் ஒரு வேசி மாதிரி அலையிறா. ஊரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கா, அதுக்கு இவன் லைட் எடுத்துட்டு கூட போறானே. வேதனைப்படுறான். பிரியமானவர்களே, மனுஷருக்கு ஒரு உபாதை அவர்களுக்கு வரவில்லை. வாசியுங்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். ஆகையால் பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும் என்பது ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு பிழை. சில ஆங்கிலத்தில் கூட பெருமை அப்படி ஒரு நெக்லஸ் மாதிரி கழுத்தில் இருக்கும், நெக்லஸ் பெருமை என்று சொல்லலாம். அங்கே மூல பாஷையில் சோக்ஸ், அவங்கள அப்படியே சோக் பண்ணுது, அவங்கள அப்படியே பெருமை நெருக்குது.
லெஃப்டில் திரும்பினா பெருமை, ரைட்டில் திரும்பினா பெருமை, முன்னால் பார்த்தா பெருமை, பின்னால் பார்த்தா பெருமை. அவங்க பெருமைப்படுறதுக்கு நிறைய காரியம், பிள்ளைகளை வச்சு பெருமை, மனைவியை வச்சு பெருமை, சொத்தை வச்சு பெருமை, வேலையை வச்சு பெருமை, பந்தா வச்சு பெருமை, எல்லாம் பெருமை அவங்களுக்கு. பெருமை அவங்களை அப்படியே சோக் பண்ணுது, பெருமை அப்படியே கழுத்து அவளை நெருக்கி, அவ்வளோ பெருமை, அதாவது கேப்பே இல்லாமல் பெருமை. பெருமைப்படுறதுக்கு அவ்வளோ காரியம் அவங்களுக்கு இருக்கு. நமக்கு அநேக காரியங்களுக்கு வெக்கமாக இருக்குது, பிள்ளைகளை குறித்து வெட்கம், மனைவியை குறித்து வெட்கம், புருஷனை குறித்து வெட்கம், அநேகருடைய குடும்பங்களில் வெளியே சொல்ல முடியல. ஏன் ஆண்டவர் எனக்கு, அவனுக்கு பாருங்கள் அப்படியே ஆண்டவருமில்ல ஒன்றுமில்ல நல்லா இருக்கிறான். பெருமை அவன் அப்படியே சோக் பண்ணுது. கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவங்க அவங்கள பார்க்க முடியல, அவங்க வயலன்ஸை தான் பார்க்க முடியுது. கொடுமை எடுத்தோன்னு ஒரு அடிதான், எடுத்தோன்னு ஒரு அடிதான். வழியில் காரை நிறுத்தியிருக்கான், ஒரு வழியில் ஒரு பைக் நிறுத்தியிருக்கான், நம்ம ரெண்டு தடவை ஹார்ன் அடிச்சோன்னு, ஏ வெயிட் பண்ணுப்பா அப்படிங்கிறான், இரு இரு அப்படிங்கிறான். ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். பிரியமானவர்களே, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நான் இரு இரு அப்படின்ட்டு போயிடுறேன், அதுக்கு மேலே கேட்டால் முறைக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு தாதா வர்றான், அவன் பைக்கை நிறுத்தி இருக்கிறான், எடுக்கலன்னு இறங்கி போய் லெஃப்டில் ஒன்று, அதுவும் மோதிர கையால் ஒரு குட்டு. கொடுமை அப்படியே அடிதான், வேறு எது பேசுதோ பேசலையோ அடி பேசும், வேறு எது பேசுதோ பேசலையோ அடி பேசும். கொடுமை அவனை ஒரு ஆடையை போல மூடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அந்த பார்வையே கொழுப்பு திமிர் சொல்ற கொழுப்பு பிடிச்சு, சரி வா சொல்றான்ல, அவன் கண் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்க, அவன் இருதயம் தாங்கக்கூடாத அளவுக்கு ஆச்சரியமான காரியம் நடக்கும். அதாவது அவனால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஆச்சரியமான காரியம் நடக்கும். ஏதோ அங்கே ஒரு அடிதடி கூலிப்படன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், பேப்பர் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறான், ஒரு சைக்கிள் வச்சுருக்கிறான், பார்த்துடுறான், அண்ணா எனக்கு ஒரு ஏதாவது செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக் வந்தால் சொல்லுங்க அண்ணேங்கிறான். அவனே தம்பி ஜேம்ஸோட பார்க்கலாம், வந்தால் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு வர்றாரு. அங்கே ஒரு கட்சியில் சேர்ந்தா ஒரு வட்டம், அரை வட்டம், கால் வட்டம், முக்கால் வட்டம், முழு வட்டம், அப்படி ஏதோ ஒன்று பதவியெல்லாம் வந்துச்சு. திடீர்னு பார்க்குறாரு, இவர் ஒரு நாள் வழியில் பார்த்தா அண்ணே அப்படின்னு கை காட்டு போகிறான், ஃபார்ச்சுனரில் போகிறான், கிறிஸ்டாவில் போகிறான், நமக்கு தலை சுற்றுது, எங்கேருந்துட அவனுக்கு இது கிடைச்சிது. அவன் இருதயம் விரும்பு, அவன் கேட்டது எனக்கு ஒரு பழைய பைக் இருந்தால் கொடுங்கன்னா. நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தை என்ன தெரியுமா, கர்த்தன் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவார். துன்மார்க்கருக்கு இருக்கிற வாக்குத்தத்தை என்ன தெரியுமா, அவன் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாக அவனுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நல்லவனாக இருக்கணுமா துன்மார்க்கணுமா இருக்கணுமா, நல்லவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தம் உன் இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார், துன்மார்க்கனுக்கு இருக்கிற வாக்குத்தம் அவன் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் கிடைக்கும். துன்மார்க்கனாக இருக்கிறது பெட்டர் மாதிரி இருக்குது. அவன் சைக்கிள் வச்சுட்டு பைக் வேணும்னு கேட்டான், அவனுக்கு பெரிய கார் கிடச்சிருச்சு. நம்ம சைக்கிளே அவனாக சுட்டிட்டு போயிடுறான், ஏதோ அந்த சைக்கிள் அங்கங்கே போனோம், ஒரு வீடியோ செஞ்சோம், டிராக்ஸ் கொடுத்தோன்னு ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு இருந்தோம், பார்த்தா சைக்கிளே அவனை தள்ளிட்டு போயிட்டான். அது காயலாங்கடையில் கூட போட முடியாது, மிஞ்சி போனால் நாலு பேரச்ச பழம் வாங்கியிருப்பான். சிலர் பைக்கை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. அவன் இருதயம் விரும்புவதில் அதிகமாய் அவனுக்கு கிடைக்கிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது, அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. நான் ஜீத்ரியா, நான் சொன்னேன்னு போய் சொல்லுப்பா, சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு, இல்லைனா அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லு. அப்படிங்களா, எங்க
கமிஷன் ஹவுஸ் போறியா? சரி சரி சரி, கமிஷன் ஹவுஸ்ல போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்ல, அங்கே ஒரு ஏட் இருப்பாரு, நான் பேசுறேன் போ. அப்படிங்களா? செக்ரட்டேரியட் தானே, செக்ரட்டரியில் எனக்கு தெரியும், போப்பாப்பா. கார்பரேஷன்ல தானேப்பா, அந்த டிப்டி கமிஷனர் மேலே தான்ப்பா நான் சொல்கிறேன்ப்பாம்பா. ஒன்றுமே புரியாது, நீ போப்பா, நீ என்கிட்ட வெயிட் பண்ண வேண்டாம், நான் அனுப்புறேன்னு சொல்லு. இந்த லைசன்ஸ் எது ஆர்டிஓ இல்லையா? எந்த ஆர்டிஓப்பா உனக்கு? இந்த ஐநாவர் ஆர்டிஓ அனுப்போ, நாங்கள் நான் ஆள் அனுப்பிப்போம். அவன் நாவு பூமி எங்கும் உலாவுதுங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்னா ஆள் இருக்குது, கமிஷன் ஆஃபீஸ்னா ஆள் இருக்குது, செக்ரட்டேரியட்னா ஆள் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்னா ஆள் இருக்குது, எங்கனாலும் அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நம்ம போன நாய் மாதிரி காத்திருக்க விட்டுறான். அவன் துன்மார்க்கன், ஆனால் அவனுடைய நாவு பூமி எங்கும் உலா எல்லா இடமும் அவனுக்கு தெரியுது. வாசியுங்கள். ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். இதை பார்க்கும்போது நம்மளும் இப்படி செய்தா என்ன? அவன் பொய் சொல்லி வியாபாரம் பண்றான், வியாபாரம் ஓஹோன்னு இருக்கு, அடாவடித்தனம் பண்றான். அவன் வாழ்க்கை அவ்வளவு நரர்போட வேதனை, சாதாரண மனுஷருக்கு வருகிற கஷ்டங்கள் கூட அவனுக்கு வரவில்லை. நம்முடைய அவருடைய ஜனங்களுக்கு என்ன தோணுது? நம்மளும் இப்படி செஞ்சா என்ன தப்பு? நம்மளும் இப்படி பண்ண என்ன தப்பு? இப்படி பண்ணா தான் அவன் நல்லா இருக்கணும். கொள்ளை அடிக்கிறான், கொண்டு போய் அவன் கோயிலில் போய் காணிக்கையாக போடுறான், அவன் சாமியும் கண்ணியும் பிடுங்க மாட்டேங்குது, கையும் வெட்ட மாட்டேக்குது, இன்னும் அவன் நல்லா இருக்கிறான். நம்ம சாமியும் அவன் அடிக்க மாட்டேக்கிறாரு. அவன் நம்மளும் இப்படி செய்தா என்ன அப்படின்னு நினைக்கிறான். வாசியுங்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். இது வந்து மிக தவறாக மொழிபெயர்த்துட்டாங்க, தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும் அப்படின்னு. கர்த்தருடைய ஜனங்கள் அந்த வழியாக திரும்புகிறார்கள், அப்படி திரும்புகிறதுக்கு தண்ணீர்கள் பரிபூர்ணமாக சுரந்து வரும் என்றல்ல, அவர்கள் கடைசி டிராப் மட்டும் உறிஞ்சி குடிப்பார், சுத்தமாக உறிஞ்சி குடிப்பார்கள்னு இருக்கு. அவங்க சுத்தமாக உறிஞ்சி குடிச்சிருவாங்க, பரிபூர்ணமாக உறிஞ்சி குடிச்சிருவாங்கன்னு இருக்கு. அது பொருள் என்னன்னா, ஒரு கசப்பான மருந்து, கசப்பான காடி, ஒரு பாய்சன், ஒரு விஷம், விடம். அந்த விடத்தை, அந்த கசப்பான மருந்தை கடைசி மட்டும் ஒரு சொட்டு இல்லாமல் குடிக்கணும். எதை சொல்லியிருக்கு நல்லா கவனித்து கொள்ளுங்க. அவன் கள்ளக்கணக்கு எழுதி திருட்டுத்தனம் பண்ணி வியாபாரம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கிறான். சரி, அதே மாதிரி நம்ம பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி நம்ம ஆள் பண்ணால், அவன் அடிக்கிற அடி இருக்க ஆண்டவர், அப்பா மற்றவன் செய்கிறான் ஒன்றும் பண்ண மாட்டேக்கிறார். நம்மை கொடுமைப்படுத்துகிறவன் செய்கிறான் ஒன்றும் பண்ண மாட்டேக்கார், ஒரு அடி அடிக்க மாட்டேக்கார். ஆனால் அதே வழியில் நம்ம போயிட்டோம்னா அவருடைய கோபாக்கினையை மேக்சிமம் நம்ம மேலே பின்னி எடுத்துடுறார். அவர்களுக்கு தண்ணி பரிபூர்ணமாய் சுரந்து வரும் என்றல்ல, தே ஷுட் ரங் அவுட் டு த லாஸ்ட் ட்ராப். கர்த்தருடைய பிள்ளைங்க கடைசி வரைக்கும், கடைசி சொட்டு வரைக்கும் குறிஞ்சி குடிக்கணும். இயேசுவை பற்றி வேதம் சொல்லணும், தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். பின்னாட்கள் அனனியா செத்திருப்பார், காயப்பா செத்திருப்பார், பிலாத்து செத்திருப்பான், வரலாற்று இவங்கெல்லாம் கூட செத்திருப்பாங்க, அவரை செல்வ எல்லாரும் இந்த போர் வீரர்கள் கூட செத்திருப்பாங்க. ஆனால் இயேசு பட்ட அடி அவனது பட்டா செத்தான், நாறு நாராக கிழித்து எல்லாரும் செத்தாங்க. ஆனால் இயேசு அவர் நொறுக்க சித்தமானார். அவன் தமக்காக இல்லை, நமக்காக. அதே போல நாமளும் அவர்களை போல ஏதோ ஒரு வழி இருக்கலாம், அதில் என்ன இருக்குது, நம்மளும் இப்படி தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி துன்மார்க்கரை போல வாழ ஆரம்பித்தால், அவங்களை அடிக்காத தேவன் நம்மை அடிக்கிற அடி பின்னி எடுத்துடுறார். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா. லேவியராகம் 26 அதிகாரத்தில் வாசிப்பேன், 4 தடவை, அதாவது 5 மடங்கு பனிஷ்மெண்ட். முதல்ல ஒரு பனிஷ்மெண்ட், கீழ்ப்படியலைன்னா இன்னும் ஏழத்தனையாக, இன்னும் கீழ்ப்படியலைன்னா இன்னும் ஏழத்தனையா, இன்னும் கீழ்ப்படலைன்னா இன்னும் ஏழத்தனையா. 7 49, அப்புறம் பெருக்கி 49 7 7, முதல்ல இருந்த பனிஷ்மெண்ட்டோடு இப்படி 5 தடவை இருக்கு. அவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார்.
நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணோம், வருகிற பாடுகள் கஷ்டங்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான குடும்பம் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ பாடு, ஏன் இவ்வளோ கஷ்டம், தண்ணீர் வடிக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உறிஞ்சி குடிக்க வச்சிடுறாரு. வாசியுங்கள். தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதுல என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம கொஞ்சம் உளுந்துல கல்லு கலந்தா என்ன பண்ணிடுவாரு ஆண்டவர், சோமண்டே கலக்குறோம், அதுல கிடைக்கிற வருமானத்தை அங்க சாமி கோயில்ல கொண்டு கொடுத்துடுறோமே, அதே சாமி என்ன பண்ணுவாரு, சாமியை போய் தாங்க அப்படி கதை இருக்குது, அவர் திருடினார்னு இருக்குது, அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருந்ததுன்னு இருக்குது, அவர் இப்படிலாம் செஞ்சாருன்னு இருக்குது, நம்ம செஞ்சா என்ன தப்பு, அவங்க அது நான் இதில் என்ன இருக்குது, அவருக்கு என்ன இதெல்லாம் பற்றி என்ன என்ன இப்படி பரிசுத்தமாக இருக்கணுமா, அந்த ஒரு கேள்வி அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவ பயம் இல்லை. தேவனுக்கு இதை குறித்த அறிவு உண்டோ, தேவனுக்கு இதை குறித்த உணர்வு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து, என்றும் சுகஜீவிகளாக இருந்து, தே ஆர் ஆல்வேஸ் அட் ஈஸ்ன்னு இருக்கு, ஒரு டென்ஷன் கிடையாது. பிள்ளைய ஜூன் மாதம் ஸ்கூலில் ஜாக்கணும்னு டென்ஷன் இருக்கா, வீட்டில் தான் பணம் கொட்டி கிடக்கு. பிரியமானவர்களை, வேறு எந்த செலவு கொடுத்தா டென்ஷன் இருக்கா, தே ஆர் அட் ஈஸ். என்றைக்கும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். ஆஸ்தியை பெருக பண்ணி பெருகிட்டே இருக்கு, என்ன பண்ணுவோம் அதை வச்சுன்னு தெரியல. ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி, இப்ப அவருடைய வேதனைக்குள்ள வர்ற, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம், போய் பேசக்கூடாது, கணவன் எடுத்து பேசக்கூடாது, மனைவிட்ட சண்டை போடக்கூடாது, மனைவி அடிக்கக்கூடாது, பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும், பைபிளை சொல்லி பிள்ளைகளை கோவப்படுத்தக்கூடாது, பெற்றோர்கள் கீழ்படியணும், அதிகாரிகள் கீழ்படியணும், இப்போ நம்ம உண்மையாக இருக்கணும், அப்படின்னு யோசித்து யோசித்து என்ன பிரயோஜனம், கஷ்டம் தானே பட்டுருக்கேன். விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். ஒரு தப்பு கூட நான் பண்ணலைங்க, மனைவி அடிக்கவே இல்லை, இந்த கையை வச்சு திருடவே இல்லை, கள்ளக்கணக்கு எழுதவே இல்லை, குற்றம் ஒரு தப்பு நான் பண்ணலை. ஆனால் இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒன்றும் யூஸ் இல்லை. விருதாவாகவே, வெயில் விருதாவாகவே குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும், நாள்தோறும் என்றல்ல நாள் முழுவதும், டே லாங், காலிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், காலையில் பிரச்சனை, மத்தியானம் பிரச்சனை, சாப்பிட போன பிரச்சனை, சாப்பிட்டா பிரச்சனை, கணவனை வச்சு பிரச்சனை, மனைவி வச்சு பிரச்சனை, மாமியார் வச்சு பிரச்சனை, பிள்ளைகளை வச்சு பிரச்சனை, பக்கத்து வீட்டை வச்சு பிரச்சனை, நாள் முழுவதும் நாள் தோறும் வாதிக்கப்பட்டு காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். காலை தோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேங்கிறது மூல பாஷையில் அழகா இருக்குது. எனக்கு ஒரு டே விடுகிறதே ப்ராப்ளத்தோட தான் விடியுது. சில என்ன உங்கள் வீட்டு கதையை நான் சொல்றேன்னு நினைப்பீங்க, எல்லார் வீட்டு எல்லா வீட்லையும் ஆசா வீட்டிலே தான் கதை. காலையில் விடியும் போதே எதோட தான் விடியுது, பிரச்சனையோட தான் விடியுது. பிரியமானவர்களே, த்ரோட் த டே ப்ராப்ளம், மார்னிங் ஆரம்பமே ப்ராப்ளம். அதனால தான் நிறைய பேர் ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க, ஒரு ரெண்டு மணி நேரமாவது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாமே. ஏன்னா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா ஆறு மணிக்கே ப்ராப்ளம், எட்டு மணிக்கு எழுந்திரிச்சா எட்டு மணிக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஒரு ரெண்டு மணி தூங்கிடுறாங்க. காலையில் எழும்புறதுலேருந்து பிரச்சனைங்க. நான் சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம், நான் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், நான் அங்கே குயர்லேருந்து என்ன பிரயோஜனம், நான் வர்ஷிப் லீடர் வந்து என்ன பிரயோஜனம், எனக்கு புரியலையே, ஆசா கேட்குறேன். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். 15 மூன்றாவது குறிப்புகளாக கடந்து போகிறோம். அவருடைய வேதனையின் உச்சம், இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் பேசலை, இப்படியெல்லாம் பேசுவேன் என்று நான் சொன்னாலே, இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன், உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். மூன்றாவது குறிப்பு பிரியமானவர்களை 15-16 கொஞ்சம் 17 சேர்த்து பார்க்கணும். இப்படி நான் சொன்னாலே உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் துரோகியாவேன். பிள்ளைங்கள்லாம் கோயிலில் இருக்காங்க, ஆசாப்புடைய பிள்ளைங்க கோயிலில் இருக்காங்க, இஸ்ரவேலுடைய சந்ததி இருக்கு, என்ன லேவியர்கள் வந்து ராக தலைவனாக அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஊரில் தீர்க்க தரிசினும் சொல்கிறாங்க. இப்போ நான் போய் விருதாவாகவே என் கைகளை சுத்தம் பண்ணினேன்,
எவ்வளவு வந்து உண்மையா இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படியெல்லாம் நான் சொன்னேன்னா ஜனம் கேட்டு என்ன பண்ணுவாங்க? இதை சொல்லவும் முடியலை. சொன்னால் என் பிள்ளைகளுக்கு நான் துரோகி ஆகுவேன், உங்களுடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் துரோகி ஆகுவேன், என் பிள்ளைகளை நான் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்க முடியும்? ஆனால் எனக்குள்ளே வேதனை இருக்குது, இதை சொல்லவும் முடியலை. இதை சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் துரோகி ஆவேன். இது அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. இது எப்படி வருது? இதை யோசித்து பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப விசனமாயிடுச்சு. வெளியே சொல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. யோசுவா, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்ற ஏன் இப்படி நடக்கு? காப்பு தேவ பயம் வேண்டான்னு சொல்லுமா? சொல்ல முடியலை. கைகளெல்லாம் இப்படி குற்றம் இல்லாமல் இல்லை, கழுவி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியலை. ஜனம் எடறிடுவாங்க. ஏன் இப்படி நடக்கு? யோசித்து பார்க்குறேன். அது யோசிக்க 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 எனக்கு வேதனையாக இருந்தது. சங்கீதத்தில் இரவெல்லாம் என் கை தளராமல் இருந்தது. என் ஆவியில் சோர்ந்து போனேன். என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போயிட்டு யோசிக்க 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 பெருமூச்சவர், என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இப்படிலாம் சபைக்கு போகிறோம், தேவன் இல்லைன்னு சொல்ல முடியலை, ஏன் இப்படி கஷ்டம்னு விளங்கிக்க முடியலை, அவங்கெல்லாம் ஏன் நல்லா இருக்கிறாங்க, என்னால் எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள்? இது ஒரு வேதனையினுடைய உச்சம். இப்போ நான்காவது குறிப்புக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் உணர ஆரம்பித்து. இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அவர்கள் முடிவை கவனித்து உணர்ந்தேன். நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய ரகசியங்க எல்லாம் நல்லா கவனிங்க. ஒரு பெரிய அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். நான் கடவுளே கடவுளே கடவுளேங்கிறேன், எனக்கு இவ்வளவு பாடுகள், இதை வெளியே சொல்லவும் முடியலை. சொன்னால் பிள்ளைங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இப்போ இதெல்லாம் நான் யோசித்து 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 நான் நாளைக்கே இப்படி கடவுளை இதெல்லாம் கடவுளை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா இதுவரைக்கும் நான் கட்டின ஊழியம் என்ன ஆகிறது? பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது? சரி, அதுக்காக மாய்மாலம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? நாளைக்கு என் பிள்ளைகளும் அந்த கஷ்டத்தின் வழியாக போவாங்களே? யோசித்து யோசித்து பார்த்தேன், புரியலை. மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. தேவ சமூகத்துக்கு போயிட்டேன், அங்கே கோயிலில் தானே இருக்கேன், வொர்ஷிப் லீடர் தானே, கோயிலுக்கு போயிட்டேன். என்ன பண்ணன்னு தெரியல, மண்டே உடச்சிக்கிற மாதிரி இருக்கு. அங்கே போனோன்னே ஐ அண்டர்ஸ்டாண்ட், இங்கிலீஷில் இருக்கு, ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிஞ்சுருவேன். தமிழில் உணர்ந்தேன் இருக்குது, நான் புரிந்து கொண்டேன். நான் என்ன புரிந்து கொண்டேன் வாசியுங்கள், 18 நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி, நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறேன், பாழான இடங்களில் அவர்களை விழப்பண்ணுகிறேன். நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறேன். இப்போ நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவன் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, கஷ்டமே இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கு, எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கு. அவனுக்கு மனைவியை வச்சு ஒரு நாள் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னு ஓடி வர்றான். மனைவி வச்சு அவனுக்கு ஒரு நாள் அவன் அழலை, வேதனைப்படலை. பிள்ளைங்களை வச்சு அவனுக்கு பிரச்சனையே இல்லை. சொல்லுங்கப்பா, சரிங்கப்பா அப்படின்னு கை கட்டி நிற்கிறான். பணப்பிரச்சனையே இல்லை, அவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத், எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கு. அவன் ஒரு வார்த்தை சொன்னால் ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும், செக்ரட்டேரியட்டாக இருக்கட்டும், கமிஷனர் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். அவன் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. நம்ம எதை செய்யணும்னு நினச்சாலும் ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு, ஒரு பிரேக். எதை நம்ம நினச்சாலும் ஒரு பிரேக் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கு, பாதை ஸ்மூத்தாக இல்லை. இப்போ அவன் யோசிக்கிறான், தம்பி ஒரு நிமிஷம் வாங்க,
இப்போ இவருடைய வாழ்க்கையில் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கு, ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோ. இவர் அப்படியே வலிக்கிட்டே போயிடுது, இவரால் மேலே நடக்க முடியாது, அப்படியே ஸ்மூத்தாக இருக்கு. போய் எங்கே விழுந்துருவாங்க? பாதாளத்தில் விழுந்துருவாங்க, ஃப்ரிக்ஷனே இல்லை. நம்ம வாழ்க்கையில் இவர் வந்து ஜெபிக்க வேண்டியது இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. கடைசி வரைக்கும் இவருக்கு ஆண்டவர் தேவைன்னே இல்லை. இவர் ஆண்டவர் தேடவே வேண்டாம், இவர் ஆண்டவர் கூப்பிடவே வேண்டாம், எல்லாம் நல்லா இருக்கு. ஜபிக்க போகிறதே இல்லை, வியாதிக்காக ஜபிக்க வேண்டாம், பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டாம், பணத்துக்காக ஜபிக்க வேண்டாம், பிஸ்னஸுக்காக ஜபிக்க வேண்டாம், தில்லு முள்ளல எல்லாம் ஓடுது, எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் இவரை தேவனை தேடவே வேண்டாம். தேங்க்யூ தம்பி. ஒரு எட்டு எடுத்து வைக்கிறனாலும் முடிய மாட்டேங்குது, ஒரே ஃப்ரிக்ஷன். யாராவது உதவி செய்தால் தான் முன்னே போக முடியும். ஆண்டவரே குடும்ப பிரச்சனையில் உதவி செய்யப்பா, ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவரே என் பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்கு, ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவரே என் பிள்ளைங்க ஆண்டவரே கீழ்ப்படியணும், ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. ஐயோ என் பிள்ளை இப்படி அலையிற ஆண்டவர் அவனை திருத்த ஆண்டவரே, ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரே ஜூன் மாதம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது எனக்கு ஒரு வழியை திறக்க மாட்டீரா கர்த்தரை நம்ப வேண்டியதாக இருக்கு. அவன் ஜபிக்க வேண்டியதே இல்லை, அவன் சறுக்கலான இடத்துல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு, சறுக்கிட்டு போயிடும், சல்லுன்னு சறுக்கிட்டு போயிடும். கடைசி வரைக்கும் ஒரு நாள் கூட அவன் ஆண்டவரை பார்த்து அழ வேண்டிய நிலையே இல்லை. அவனுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறதே தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற பனிஷ்மெண்ட். எல்லாமே அவனுக்கு சாதகமாக இருக்கிறதே தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற கொடுமையான தண்டனை. பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நம்ம முன்னேறணுமோ அந்த அளவுக்கு காலில் ஃப்ரிக்ஷன் இருக்கணும். உங்கள் நல்ல பாலிஷ்டு பாட்டம் இருக்குது உங்கள் ஷூஸில், உங்கள் செப்பல்ஸில் நல்ல பல பலன் இருக்குது, அதில் கொஞ்சம் வெண்ணையும் தடவி இருக்கீங்க, நல்ல பல பலன் இருக்குது, ரோடு பல பலன் இருக்குது, உங்களால் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது, நடக்க முடியாது. பாட்டம் பாலிஷாக இருக்குது, நல்லா மார்பிள் ஷூஸ் பாலிஷாக இருக்குது, சரிக்கு விழுந்துருவீங்க. அதுலேயும் எண்ணெய் கொட்டி இருக்குது, உன் வாழ்க்கை சரிக்கிறோம், நீ ரேஸ் போகணும். உன்னுடைய ஷூஸில் கீழே பட்டன் இருக்கும், ஸ்பர் இருக்கும், அப்போ தான் நீ ப்ரெஸ் பண்ணி ஓட முடியும், வேகமாக முன்னால் ஓடி போக முடியும், மலை ஏறணும். சறுக்கலான ஷூஸை வச்சு நல்ல பாலிஷ் ஷூஸை வச்சு மலை ஏற முடியாது, நல்ல கிரிப் இருக்கணும். இந்த கிரிப் இருந்தால் தான் அடுத்த கிரிப் போக முடியும். பிரியமானவர்களே, அவன் எவ்வளோ பொய் சொன்னாலும் ஆண்டவர் அடிக்கலை, அவன் பொய் சொல்கிறத பற்றி பயப்படவே மாட்டான், பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் எவ்வளோ விபச்சாரம் பண்ணாலும் சரி, எத்தனை பொம்பளையோட சுத்தினாலும் சரி, எங்கே போய் படுத்தாலும் சரி, எவ்வளோ வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் சரி, அவன் மனைவி சண்டையே போட மாட்டான், விபச்சாரத்துக்கு மேலே விபச்சாரம் செய்து கொண்டிருப்பான். அவன் திருந்துறதுக்கு வழியே கிடையாது, ஏன்னா அவன் யாருமே சண்டை போட போகிறதில்ல, அவன் யாரும் தப்புன்னு சொல்ல போகிறதில்ல, கேட்குறதுக்கு யாராலும் முடியாது, கொடுமை அவனை மூடிக்கிட்டு இருக்குது. சறுக்கலான இடங்களில் கர்த்தர் அவனை நிறுத்தி இருக்கிறான், அவன் முடிவு பயங்கரமாக இருக்கும். என் வாழ்க்கையில் எவ்வளவு ஃப்ரிக்ஷன் இருக்குதோ, எவ்வளவு உராய்வு இருக்குதோ, எவ்வளவு கிரிப்பாக போகுதோ, அவ்வளவாக நான் அவரை அண்டிக்கொண்டே இருப்பேன். நான் தேவ சமூகத்துக்கு போனேன், பளிச்சுன்னு எனக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிது. ஆஹா, அவன் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சேன். அவனை ஆண்டவர் சறுக்கலான இடத்துல நிறுத்தி இருக்கிறான், அவனால் உன்னதத்துக்கு ஏற முடியாது, அவனால் உன்னதத்துக்கு ஏற முடியாது. அவனுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது, அவனுக்கு எதிர்ப்பே இல்லை, மனைவி எதிர்ப்பு கிடையாது, பிள்ளைகள் எதிர்ப்பு கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்ப்பு கிடையாது. எதற்காகவும் அவன் தேவனை தேட வேண்டியதில்லை, எதற்காகவும் அவனுக்கு இறை அருள் தேவையில்லை. பிரியமானவர்களே, அவன் வார்த்தையே பூமியெல்லாம் சுற்றுது, அவனுக்கு எதுக்கு ஆண்டவர் தேவை? அவனை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி இருக்கிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள்? ஒரு நிமிஷம் மரண பரியந்தம் அவனுக்கு உபத்திரம் இல்லை, திடீர்னு சாகம் வருது, பட்டுன்னு போயிடுறான். அவன் முடிவு என்ன ஆச்சு? வாழி ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, முடிச்சிட்டான். இன்னும் இங்கே யோசித்து பார்க்குறேன், ஐயோ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருந்த ஆண்டவரை கூப்பிட்டுருப்பானே, அவனுக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு, ஆண்டவரை தேடக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு.
பிரியமானவர்களே, ஒரு நிமிஷத்தினுடைய வாழ்க்கை முடிந்தது. ஒரு பெரிய நாத்திகன் அவன் வீட்டில் ஒரு போர்டு போட்டிருந்தான், காட் இஸ் நோவேர், காட் இஸ் நோவேர், தேவன் எங்கே, இறைவன் எங்கேயும் இல்லை அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்தான். மரண தருவாயில் அந்த போர்டை பார்த்துட்டு கத்துனான், காட் இஸ் நவ் ஹியர், காட் இஸ் நவ் ஹியர், நோவேர், என்ஓ டபிள்யூஹெச்இஆர்இ, அதை சேர்த்து என்ஓ டபிள்யூஹெச்இஆர்இ, காட் இஸ் நவ் ஹியர், காட் இஸ் நவ் ஹியர்னு கத்துனான். ஆனாலும் இட் பிகேம் டூ லேட். நிம்மதி இல்லாமல் கதறிக்கொண்டே தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தான். வாழ்க்கையில் நமக்கு வருகிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நாம் தேவனை மறப்பதற்காக அல்ல. பிரியமானவர்களை, தேவன் சில வேளைகளில் அவர்களை வைத்து நம்மை அடிப்பார். பாபிலோனியர் எவ்வளவோ துன்மார்க்கமானவர், அவங்க விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள், மெய்யான தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அந்த பாபிலோனியரை வைத்து விக்கிரகங்களை ஆராதித்தார்கள் என்பதற்காக தன் பிள்ளைகளை அடியடியாய் அடிக்கிறார். அதனால தான் யோவேல பாப்பா, நம்மை விட துன்மார்க்கமானவர்களை வைத்து நம்மை தண்டிக்கிறார். நம்மை தண்டிக்கிறவர்கள் நம்மை விட நல்லவர்கள் அல்ல. நம்மை பார்த்து ஏழன்னு பேசுகிறவர்கள், நம்மை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவர்கள் நம்மை விட நல்லவர்கள் அல்ல. சில வேளை இருதயம் நொறுங்கிரும், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி, அவனை வைத்து நான் அடிக்கிறீரே, அவன் எவ்வளவு மோசமானவன், எங்கிலும் மோசமானவன், அவன் என்னை அடிக்கிற இடத்துல இருக்கிறான், என்னை மனுஷர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீரு, என்னை தண்டிக்கிற பரிசுத்தவான்களா, தேவ ஊழியர்களா, வேசிக்கள்ளர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள். பிரியமானவர்களே, யோசித்து பார்க்கிறேன், அவனை சறுக்கலான இடத்துல நிறுத்தியிருக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் அவனுக்கு முடிவு வந்துடுது. கடைசி வரைக்கும் நல்லா திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதை யோசித்து பார்த்தேன், வாசியுங்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இழுவீர். பிரியமல்ல, ஐந்தாவது குறிப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப ஃபூலிஷ் ஃபைன்ஸ், மதியனா இருந்தான், இப்ப கண்டுபிடிச்சிட்டான். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழ்வீர். இங்க ரெண்டு சொல் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கிலீஷ்ல ஒரே சொல் இருக்கும், மூலத்துல ரெண்டு சொல் இருக்கு. நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஓய்ந்து போவது போல. ஒருத்தன் நல்ல சொப்பனம் காண்றான், அப்படியே ஒரு பெரிய பங்களால இருக்கிறான். பங்களால அவனை சுத்தி ஒரு 72 கன்னி பெண்கள் இருக்கிறாங்க. கால் பிடிக்க ஒரு ஆள், கை பிடிக்க ஒரு ஆள், தலை பிடிக்க ஒரு ஆள், சாமானம் வீச 2 பேர், அப்படியே அங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கிறான், அப்படியே ஜெஜன்னு அவனை சுத்தியே இருக்குது. இதெல்லாம் சொப்பனத்தில் பார்க்குறேன். முடிச்சா அதெல்லாம் போயிடுது, ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதே போல் நீர் விழிக்கும் போது என்றால் அவர் தூங்கிட்டு இருக்காருனால நீர் அவனை இப்படி திரும்பி பார்த்தீர்னா போதும், ஒரு பார்வை நீர் பார்த்தீர்னா போதும், நீ ஆடுற ஆட்டானடா அப்படின்னு நீர் அவனை பார்த்தீர்னா போதும் ஐயா. எப்படி அவன் சொப்பனமெல்லாம் ஒழிந்து போனது போல நீர் அவனை பார்த்தீரானால் அவனுடைய வேஷம், நம்ம பார்க்குறோம் பெரிய வேஷம் போட்டிருக்கோம், நல்லா திக்கா மயனச்சின்னு போட்டிருக்கோம், நல்ல பெரிய கார் வச்சுருக்கிறான், அப்படியே ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு நடக்கிறான். ஒரு அவனுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, இங்கிலீஷில் இமேஜ், அவனுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அவன் நாக்கு பூமி எல்லாம் உலாவுது, ஒரு இமேஜ். அவன் ஃபோன் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷன் அலறுது, அவன் ஃபோன் பண்ண செக்ரட்டரியேட்டில் வேலை நடக்குது, அவனுடைய இமேஜ். ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து அவனுடைய இமேஜை இகழுகிறார். எப்படி நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிந்து போகிறதோ அதே போல இப்படி ஆண்டவனை திரும்பி பார்த்தா போதும் அந்த இமேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் கந்தல் கந்தலாக போய்விடும். இந்த உலகத்தில் தான் அது போகும் என்றல்ல, ஒரு நிமிஷத்தில் ஒரு வினாடியில் அவனுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. செத்த பிறகு என்ன ஆனா,
பிரியமல்ல வச்சிருந்த எஸ்டேட், தோட்டம், துறவு, கோடி கோடியான பணம், ஏதாகி அவனை காப்பாற்ற முடிந்ததா? சுற்றி இருந்தவங்க, குங்குடி போட்டவங்க, காலில் விழுந்தவங்க, யாராவது காப்பாற்ற முடிந்ததா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு செகண்ட் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. பிரியமான சொல்றேன், ஆண்டவரே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீர் ஒரு பக்கம் பார்த்தீர்னா ஒன்றும் இல்லாமல் போவாங்க. வாசியங்கள் 21. இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆண்டவரே நான் காரியம் அறியாத மூடனாயிருந்தேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்த ஆண்டவரே. யோசிக்காம போட்டேன். யோசித்து பார்க்க ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே? இப்ப அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய ஒரு நம்பிக்கை, அவனுடைய தீர்மானத்தை குறித்து வாசிக்கிறோம். 6:23 23:23. ஆனாலும் நான் எப்பொழுதும் மோடி இருக்கிறேன். ஆனாலும் இப்ப தீர்மானம் பண்ற ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, குடும்பத்துல நெருக்கம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன எப்படி புரிந்து கொண்டாலும் சரி, ஆண்டவர் எனக்கு விரோதமா எது வந்தாலும் சரி, எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அது ஒண்ணு போதும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், லெட் கம் வாட் மீ, எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன், அது எனக்கு போதும். 2 வாசிங்க, என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். ஆண்டவரே நான் ஃப்ரீயா ஓட முடியல, ஏன் தெரியுமா? நீர் என்னுடைய வலது கரத்தை பிடித்து இருக்கிற, என்னால பேச முடியல, என்னால பொய் சொல்ல முடியல, என்னால கள்ளக்கணக்கு எழுத முடியல, நீர் என்னுடைய வலதுகரத்தை பிடித்திருக்கிறேன். சில என்னால் ஓட முடியல, முன்னேற முடியல, போக முடியலங்கிறோம். அதுக்கெல்லாம் ஒன்றுமே காரணம் இல்லைங்க, ஆண்டவர் உங்களை பிடிச்சிருக்கிறார். நீங்கள் சறுக்கலான இடத்துலேருந்து விழாதபடிக்கு அவருடைய வலதுகரம் உங்களை பிடித்து இழுக்குது. அதை தடைன்னு நினைக்காதீங்க, என்னால் முன்னேற முடியலன்னு நினைக்காதீங்க. அவர் தன்னுடைய வலதுகரத்தினாலே நம்மை தாங்குகிறார். ரொம்ப ஃப்ரீயாக விடலை, அவர் தன்னுடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். வாசியுங்க, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. ஆண்டவரே 3, எப்போது நான் உம்மோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது, நான் ஓடாதபடிக்கு நீர் பிடித்தெழுக்கிறேன், நான் சறுக்காதபடிக்கு நீர் தாங்குகிறேன். 3, உன்னுடைய ஆலோசனையின்படி என்னை நடத்த. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே, இதில் நட என்ற சத்தம் என் காதுகளின் பின்னாலே கேட்கட்டும். உன்னுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துவாண்ட, எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். எனக்கு மனுஷ ஆலோசனை வேண்டாம், எனக்கு சென்மையாக தோன்றுகிற ஆலோசனைகள் வேண்டாம். ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை தார். மனுஷனுக்கு சென்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவோ மரணம். ஆண்டவரே எப்போது நான் உங்க கூட இருக்கணும், உன்னுடைய கரத்தினால் என்னை பிடித்துக் கொள்ளும், உன்னுடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும். வாசியுங்கள், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவரே முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும். என் பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், சமுதாயம் என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், ஆண்டவரே முடிவில் நீர் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும். அது போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் என்னை யார் ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொள்ள, என் பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ளலையா, மனைவி ஏற்றுக்கொண்டாளா, புருஷன் ஏற்றுக்கொண்டாளா, மற்றவங்க என்னை ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ளலே அல்ல. ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளாது போதும், முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்கிறாரு. எப்போதும் உங்க கூட இருக்கணும், உம்முடைய வலதுகரத்தால் என்னை பிடித்துக்கொள்ளும், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும்,
முடிவில் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்ளும். வாசியுங்கள், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம்? பூலோகத்தில் எனக்கு உண்மை தவிர வேற விருப்பமும் இல்லை. உங்களுக்காக நமக்காக வானத்திலும் சரி பூமியிலும் சரி யாருமே கிடையாதுங்க. பரலோகத்திலையும் அவர் தான், பூலோகத்திலையும் அவர் தாங்க. பிரியமானவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் 50 ஆண்டுகளாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவரை பற்றி அநேக நல்ல கருத்துக்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஒரு முறை அவரிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுக்கு விரோதம் வர்ற விமர்சனங்களை நீங்கள் எப்படி தாங்கிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதம் வர்ற விமர்சனங்களை எப்படி தாங்கிக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, பாம்பும் கீரியும் சண்டை போடும்போது கடைசியில் கீரி தான் ஜெயிக்கும். ஆனால் பாம்பு கீரியை கொத்தி கொதறிடும், உடம்பெல்லாம் ரண காயங்கள் இருக்கும். அந்த கீரி ஓடி போய் காட்டுக்குள்ளே அதற்கு தெரியும் சில மூலிகைகள், அந்த மூலிகை செடிகள் மேலே படுத்து அப்படியே புரளுமா, அந்த மூலிகை செடிகள் மேலே படுத்து அது புரளும்போது அதில் உள்ள அந்த அந்த மூலிகை செடிகள் அது படுத்து புரளும்போது அதில் உள்ள அந்த மூலிகைகள் எல்லாம் இந்த காயத்தெல்லாம் ஆற்றிடும். அதே போல் சில வேளைகளில் நம் மதவாதிகளுக்கு விரோதமாய் ஜாதியத்துக்கு விரோதமாக சமத்துவத்துக்காக நான் பேசும்போது வருகிற தாக்குதல்கள் விமர்சனங்கள் என்னை தாக்குமானா அப்படியே பெரியாருடைய நூல்களில் படுத்து உருண்டு எந்திரிச்சிருவேன். அதை கேட்கும்போது நான் யோசித்து பார்த்தேன், பைபிளில் சொல்லியிருக்கிறேன், இயேசு பிசாசுடைய தலையை நசுக்கிறாரு. பிசாசுடைய தலையை இயேசு நசுக்கிறாருன்னா அது சாதாரணமாக முடியலைங்க, சாதாரணமாக முடியலை. அவன் அவருடைய குதிங்காலை நசுக்குவான். நீங்கள் பிசாசுடைய தலையை நசுக்க முயற்சித்தீங்கன்னா பிசாசு உங்கள் குதிங்காலை நசுக்குவான். நம்ம சரீரத்தில் ரொம்ப வேதனை எப்போ வருமானா நம்முடைய குதிங்கால் நசுக்கப்படும் போது. அதனால தான் சில போலீஸில் சில குற்றவாளிகளை படுக்க வச்சு லத்தியை வச்சு அந்த குதிங்காலில் அடி அடின்னு அடிப்பாங்க. குதிங்காலில் அடிக்க 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 அந்த அடி அப்படியே தலை வரைக்கும் ஏறும், எல்லா நரம்பும் அங்கே தான் முடியுது, அடிக்கிற அடி தலை வரைக்கும் ஏறும். அப்போ பிசாசு குதிங்கால நசுக்குவான். நம்ம சத்தியத்துக்காக கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது பாம்பு கொத்தி கொதறும், பிசாசு கொத்தி கொதறும். பிரியமானவர்கள், அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்குது, பாவிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட விபரீதங்களை சகிக்கும்படி, விபரீதங்களை சகித்த அவரையே நோக்கி பாருங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். பாவிகளால் தமக்கு விரோதமாய் வந்த விபரீதங்களை சகித்த அந்த பாம்பு அவருடைய குதிங்களை நசுக்கிச்சு, அதையெல்லாம் அவரை சகித்தார். உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் வரும்படி அவரையே நோக்கி பாருங்கள். பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டார், பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டார், குற்றவாளிகள் ஒருவராக எண்ணப்பட்டார், எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவருக்குள்ளருக்கு பார்வை கொடுத்தார், உண்மை பேசினார்கள், முடவர்கள் எழும்பி நடந்தாங்க, மரித்தோர் எழுப்பினார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும், எங்களுக்கு இயேசு வேண்டாம், இயேசு வேண்டாம், எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும், எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படி உள்ள எப்படி உடஞ்சிருக்கும்? அது சகிச்சார் தானே ஒருத்தர், அது சகிச்சார் தானே, எங்களுக்கு ஏசு வேண்டாம், எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது சகிச்சார்ல ஒருத்தர். உங்களை வேண்டான்னு சொல்லி வேற யாரையும் யாரோ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரை நோக்கி பாருங்க. கொஞ்சம் அந்த ரத்தத்தில் புரளுங்க, உங்கள் காயங்கள் எல்லாம் ஆறிடுங்க. உங்களை பொய்யா குற்றம் சாட்டினாங்களா, அந்த ரத்தத்தில் போய் கொஞ்சம் புரளுங்க. அந்த பாம்பு உங்களை கொத்திடுச்சா, துன்மார்க்கமாக பேசிட்டாங்களா, உங்களை குற்றவாளிகளில் ஒருவராக நினச்சிட்டாங்களா, உங்களுக்கு வேதனை தாங்க முடியலையா, ஒன்றும் பண்ணாதீங்க, அந்த ரத்தத்தில் போய் கொஞ்சம் நேரம் பொருளுங்க. உண்மையே அப்படி பொய்யா குற்றம் சாட்டினாங்களே நான் ஏமாத்துறோம், உண்மையே அப்படி குற்றம் சாட்டினாங்களே நான் ஏமாத்துறோம், உண்மையே வேண்டான்னு சொல்லிட்டு பரபாஸ் வேணும் பரபாஸ் வேணும் நாங்கள் ஏன் வேதனைப்படுறீங்க? உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். ஏசு பேர் அவர் வழியே இல்லைங்க, இந்த பூமியிலையும் வேறு யாரும் கிடையாது.
பரலோகத்தில் நமக்கு யாரும் கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரரோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவரோடத்தில் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க, அங்கே தேவனுக்கு விரோதமான காரியம் நடக்குது. தேவன் மோசையை கூப்பிட்டு சொல்கிறார், மோசே கொஞ்சம் தள்ளிக்கப்பா, இவங்களெல்லாம் ஒரே அடியை அடிச்சிடுறேன், ஒரே அடி அடிச்சிடுறேங்கிறார். உடனே மோசே சொல்கிறான், ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம், அப்படி அவங்கள அடிக்கிறதா இருந்தால் முதல்ல என் பேரை கிறுக்கி போடும், அவங்கள அந்த கானானுக்குள்ளே நீர் கொண்டு போகலைன்னா முதல்ல என் பேரை குறுக்கி போடும், இந்த வனாந்தரத்தில் அழிக்கிறதுக்காக அவங்களெல்லாம் நீர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர், வேண்டாம் ஆண்டவரே, எப்படியாவது அவங்கள மன்னிச்சிடும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவில் திறப்பின் வாசலில் நின்று மோசை கதறுகிறான். ஆண்டுகள் உருண்டு போயினே, கானான் தேசத்தினுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மோசை இந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அந்த மேரிபாவின் தண்ணீர் அண்டையில் அவன் எனக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டான், மோசே இந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லைங்கிறாரு. நினச்சி நினச்சி அழுதுருக்கிறேன். ஒரு யோசுவா, ஒரு காலே அங்கே எழும்பி நின்று, இல்லை ஆண்டவரே அப்படி தயவுசெய்து சொல்லாதீங்க, மோசையை கொண்டு போலன்னா நாங்கள் வரவே மாட்டோம் ஆண்டவரே, மோசையை வரலன்னா நாங்கள் வரமாட்டோம், தயவு செய்து இறக்கம் பண்ணும், தயவு செய்து மோசையை மன்னிச்சிடும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாங்களா, மோசை வரலன்னு வரல, நாங்கள் போனால் போதும் அவ்வளோதாங்க. அன்றைக்கு இதே ஜனங்களுக்காக மோசை கதறினான், இன்றைக்கு மோசைக்காக கதற ஒருவர் கூட கிடையாது. பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டோம், என் பிள்ளைங்க என்னை கண்டுக்கலைங்கிறீங்க, இந்த ஜனத்துக்காக எவ்வளோ பாடுபட்டான், அவனுக்கு கானான் இல்லை என்று சொல்லும்போது அவனுக்காக திறப்பின் வாசலிலே நிற்க தேவ சமூகத்திலே பரிந்து பேச ஒரு ஆள், அந்த 600,000 பேரில் 30,000 பேரில் ஒரு ஆள் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, மறுரூப மலையில் அந்த மோசே இயேசுவோடு நிற்கிறான். ஹல்லேலூயா. இயேசு அவனை கைவிடலை, ஒருவேளை எந்த காணான் அவனுக்கு கிடைக்கல, இயேசு அவனை கைவிடலை. வாசியங்கள் முடிப்போம். என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, என்னுடைய பலன் எல்லாம் குறைஞ்சு போகுது, என்னுடைய டிசிஷன், என்னுடைய ஹார்ட், என்னுடைய டிசையர் அதுவும் ஃபெயிண்ட் ஆகுது, அதுவும் என்னை கைவிடுது, இட் ஃபெயில்ஸ் மீ, அது என்னை கைவிடுது. மாண்டு போகிறதுனா என்னுடைய டிசையர்ஸ், என்னுடைய டிசிஷன், ஏன் ஆண்டவர் எப்படி நடக்கு, ஏன் ஆண்டவர் எப்படி நடக்கு, இதெல்லாம் வந்து என்னை உடைச்சிருது. என் சரீரமும் பலனற்று போகுது, என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஆண்டவர் இவ்வளவு தாட்டு மத்தியிலேயும், ஒருவேளை என் சரீரம் வீக் ஆகலாம், ஆனா என்னுடைய இருதயத்தின் ஸ்ட்ராங் ஆக்கு, லெட் கம் வாட் மீ, எனக்கு ஆண்டவர் போதும், ஆண்டவர் கரம் பிடிச்சா போதும், ஆண்டவர் எனக்கு நீங்க போதுங்கப்பா, நீங்க போதும் ஆண்டவர், இந்த பூமியில் எனக்கு வேறு யாரும் இல்லை, புருஷன் மனைவி பிள்ளைங்க உடன் பிறந்தவர் நண்பர் தான் தான் துணை என்ன நயன்துரை சொன்னவர் எல்லாம் நட்சத்திரத்தில் விட்டுருவாங்க, யாரையும் என் சைடு இருக்க மாட்டாங்க, எனக்கு நீங்கள் இருந்தால் போதப்பா, என் மனசை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு, இப்போ சரீரம் பலவீனமாக இருக்குது, என் மாம்சம் ஆண்டு போகிறது, ஆனால் என்றைக்கு என்னுடைய இருதயத்தினுடைய ஸ்ட்ரென்த் காட் தான், தேவனுடைய இருதயத்தினுடைய பலனாக இருக்கிறீர். வாசியுங்கள், தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறீர், இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். இப்ப கடைசி பகுதிக்குள்ள வர்றாரு, தீர்ப்ப சொல்றார், உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர், அனைவரையும் சங்கரிப்பீர், எனக்கோ 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 தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் எப்படியாவது பிடிச்சிக்குவேன், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அநேக வேளைகளில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற நெருக்கங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கு. பிரியமானவர்கள், ஆண்டவர் எல்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாம் உங்களுக்கு பாலிஷாக இருக்கும்னு அழைக்கல. மனாந்திரத்தில் தண்ணி கசப்பாக இருக்கும், 3 இரவு 3 பகல் உனக்கு தண்ணி கிடைக்காது, திராட்சரசம் இருக்காது, அத்திப்பழம் இருக்காது, ஒலிவ எண்ணெய் இருக்காது, கோதுமை வார்கோதுமை கிடைக்காது, உனக்கு விரோதமாக அமலைக்கேர் வருவாங்க,
செத்து பண்ணன பணத்தை செத்து பண்ணவங்களுடைய பணத்தை அடக்கம் கூட பண்ண கூட உனக்கு ஒரு கல்லறை கிடைக்காது. வரையா என்ன பின்பற்றி பின்பற்றி வர்றியா? பெரிய எரிகோ கோட்டம் இருக்கும், அரணிப்பான பட்டணம், எல்லாம் பயிற்சி பெற்ற இராணுவத்தினர். அவங்களுக்கு முன்னால நீ ஒரு வெட்டுக்கிளி போல தான் இருப்ப. வரியா? எத்தனை பேர் பின்பற்ற ஆயத்தம்? அவர் வந்து எல்லாம் உங்களுக்கு அப்படி அப்படியே நல்லதே செய்வேன்னு சொல்லிலாம் கூப்பிடல, நமக்கு முன்னால் எழுதி வச்சிருக்கிறார். கசந்த மாறா வரும், மூன்று இரவு மூன்று பகல், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது, வழியில் திராட்சரசம் இருக்காது, அத்திப்பழம் கிடைக்காது, ஒலிவு எண்ணெய் கிடைக்காது, கோதுமை கிடையாது, வார்கோதுமை கிடையாது. வரியா? அமலேக்கர் எதிர்ப்பாங்க, எரியக்கோட்டை இருக்கும், எரியக்கோட்டை சுற்றி சுற்றி வரணும், ஒரே நல்ல ஏழு தடவை சுற்றணும், கால் ஓஞ்சி போயிடும். நீ வர ஆயத்தமா? எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே உனக்கு டெய்லி காலையில் ஒரு ஆப்பிளை கொண்டு வாயில் திணிப்பேன்னு அவர் சொல்லலை. கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆபிரகாம் குடும்பத்தில் பிரச்சனை, ஈசாக்கு குடும்பத்தில் பிரச்சனை, யாக்கோபுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, தாவீதுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, தானியலுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, பவுலுக்கு பிரச்சனை, பேதுருக்கு பிரச்சனை, கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வேறொரு சுவிசேஷத்தை நம்பாதீங்க. கசந்த மாறாவும் வாழ்க்கையில் வரும், தண்ணி கிடைக்காம நீ நடக்கணும், கோதுமை இல்லாமல் வார்கோதுமை இல்லாமல் இருக்கணும். அப்படி வர ஆயத்தமானால் கசந்த மாறா மதுரமாகிறத நீ பார்க்க முடியும். அப்படி மூன்று இரவு மூன்று பகல் தண்ணி இல்லாமல் நடக்க நீ ஆயத்தமான கண்மலையிலிருந்து தண்ணி, கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, திராட்சரசமும் இல்லை, அத்திப்பழமும் இல்லை என்று சொன்னால் மானத்திலிருந்து மன்னா வருகிறது நீ பார்க்க முடியும். அந்த கோட்டையை சுற்றி வர நீ ஆயத்தமாக இருந்தால் அந்த கோட்டை விழுகிறதை நீ பார்க்க முடியும். பிரியமானவர்களை கர்த்தர் கைவிட மாத்திர மாட்டார். தண்ணி இல்லாமல் போகும், கைவிட மாட்டார். திராட்சை பழம் இல்லாமல் போகும், கைவிட மாட்டார். பெரிய கோட்டை சுவர் இருக்கும், கைவிட மாட்டார். எப்படி ஆகிலும் ஒரு வழியை திறப்பார். ஆனால் எல்லாம் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் சருக்கலான இடத்துல போய் விழ வேண்டியதாக இருக்கும். ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் வர, கர்த்தருடைய மகிமையை காண, கர்த்தருடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார், தண்டிக்கிறார், பிடித்து இழுக்கிறார், கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாகும் போது போகாதுன்னு சொல்கிறார். தான் தான் துணையன நயந்துரை சொன்னவங்களை நம்ம விட்டு பிரிக்கிறார். எனக்கு தெரியுமா, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக இன்னும் அவரை அண்டி கொண்டு இருப்பதே நமக்கு நலம். இருக்கிறதுல எளிமை நிற்போமா? உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். உரீதினமாரவாரவசக்கரவா, இந்த நெருக்கங்கள் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர் நம்மை கைவிடுறதுக்காக அல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் வைத்த அன்பு. ஊரீஷன் அதீனமாரபாரபாரபாதீரவா, இப்படி வேறு ஒரு ஜாதி கிடையாது. நீ ஹல்லேலூயா, உன் வாழ்க்கையில் கசந்த மாறா மதுரமாகும், முற்பதாக்கள் அறியாத மண்ணா வரும், எரிய கோட்டை விழும், அர்ணிப்பான பட்டணங்கள் மேல் கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவா. இதெல்லாம் கர்த்தர் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை கொண்டு போடுவதற்காக அல்ல, உன்னிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நான் ஜெபம் பண்ணுவோம்.